ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சேர்ந்து சொல்லுவோமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சேர்ந்து பாடுவோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சேர்ந்து சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. சேர்ந்து பாடுவோமே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. சேர்ந்து அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சேர்ந்து பாடவும். இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு எல்லாமே நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எனக்கு எல்லாமே நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த இரண்டு மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து மூன்றாவது மாதத்தையும் கூட கர்த்தர் காண செய்தார். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டு மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ரெண்டு மாதங்கள் அவருக்கு நமக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மாறி போகவில்லை. அல்லேலூயா,
இந்த மூன்றாவது மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நிச்சயமாக நம்மை தொடரும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்தோட நாம் தியானிக்க போகிற காரியம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இதுவரை சந்தித்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. இது நீண்ட தொடர்கதையா தொடருமா, இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குமா? இல்லை, சீக்கிரமாகவே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். சீக்கிரமாகவே ஒரு முடிவு உண்டு பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுவார். நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுவார். நம்ம நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேலர்களையும் கூட யூதர்கள் என்ன செய்வார்களாம், அவங்க சின்ன பிள்ளைகளை சொத்துற சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுதே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை சொத்துற சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களாம். நீ எப்படி நம்பணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படி சொல்லி சின்ன பிள்ளைங்கள கிட்டத்தட்ட அவங்களுக்கு 12 ஆகுவதற்குள்ள சொத்துறோ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் முழுவதையும் மனப்பாடம் செய்ய வைத்துருவாங்க. அந்தளவுக்கு பண்ணுவாங்க. அது மாத்திரமின்றி அந்த சிறு பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, கூட்டு வருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஆப்ரஹாமுடைய கல்லறைக்கு கூட்டு வருவாங்களாம். ஆப்ரஹாமுடைய கல்லறை கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் அவங்கள்டந்து சில படிகள் மேலே ஏறி போகணும். அந்த பிள்ளைகளை மேலே ஏறி போகும்போது இவங்க தூக்கிட்டு போக மாட்டாங்களாம். இவங்க சொல்லுவாங்க, நீ மேலே ஏறி வா, நீ மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்கண்ணா. உற்சாகப்படுத்தி மேலே வந்துருவேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி கூட்டு போவாங்களாம். ஏன்னா கர்த்தருடைய அங்கே கூட்டு போய் என்ன பண்ணுறது, அங்கே வாக்குத்த வசங்களாக எழுதப்பட்டிருக்கும். ஆப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்த வசனங்கள் எல்லாம் அதில் சுதரவுடைய கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதையெல்லாம் வாசிப்பாங்களாம். அதெல்லாம் வாசித்து ஆப்ரஹாமுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றின தெய்வம் உனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படி சொல்லி கொடுப்பாங்களாம். சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்வாங்களாம், இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு திண்டு மாதிரி இருக்க இடத்துல மேலே கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டி அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா, குதிரான்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அவங்க டக்குன்னு குதிப்பான் பாருங்க, அவங்க பிடிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. கீழே டொப்புன்னு விழுவான். கீழே டொப்புன்னு விழுந்ததுமே அவன் கை காலில் சராச்சி ஒரு மாதிரி அழுதான்னா அவன் சொல்லுவாங்க, என்னை நம்பி ஏன் குதிச்ச, என்னையே நம்புகிற, நீ கர்த்தரை நம்பு அப்படி சொல்லி கொடுப்பாங்களாம் விழுந்ததுக்கப்புறம். அல்லேலூயா, ஆமென். நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையை அதிகமாகணும். கர்த்தரையே சோதர நம்பி, வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரையே நம்பி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே சார்ந்து கொண்டு, கர்த்தரை எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே சார்ந்து. அல்லேலூயா, ஆமென். அதை தான் தேவன் விரும்புகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பிக்கை எது மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். சில நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்ம நல்லவைகளை சிந்திப்பதற்கு முன்பாக, நலமானவைகளை யோசிப்பதற்கு முன்பாகவே பொல்லாதானவைகளை உள்ள நெஞ்சிருந்தான் உள்ள அனுப்பி நம்ம இதயத்தில் பதிய வச்சு, அதுதான் நிஜம், அதுதான் உண்மை அப்படின்னு செய்த நம்ம இதயத்தை மாற்றிருந்தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், எந்த ஆளுகிட்டையும் கேளுங்க, சொல்லுவாங்க, ஐயா மனுஷனுக்கு மிக முக்கியமானது என்னது, இது இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எதை சொல்லுவாங்க, பணம். அல்லேலூயா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. இதை சொல்லி சொல்லி நம்ம இதயத்தை எப்படி பதிச்சு வச்சுருக்காங்க, ஏ பணம் இல்லாமல் அந்த பூமியில் வாழ முடியாதுப்பா, எது இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், எது இல்லாமல் வாழ முடியாதான், பணம் இல்லை இப்படியே சொல்லி, இது உண்மையா? அல்லேலூயா, நிச்சயமாக இல்லை. அல்லேலூயா, பணம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், ஆனால் கர்த்தர் இல்லாமல் வாழ முடியாது. எப்போ கர்த்தர் நம்ம விட்டு விலகிட்டாரு அப்படின்னா, அடுத்த நிமிஷம் செகண்டு பிசாசு உள்ளே நுழையதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். சவுல்கிட்ட தேவனுடைய ஆவியானவர் விலகினா, தேவனுடைய ஆவி அவனை விட்டு விலகிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்திலே ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள என்ன செஞ்சு நுழைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆவி நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. எப்போ எது முக்கியமானது, எது அவசியமானது, நம்ம எதை அவசியம் படுத்தணும்? அல்லேலூயா, ஆமென். கரெக்ட்,
கர்த்தரை அவசியப்படுத்தணும், கர்த்தரை முக்கியப்படுத்தணும். அதை முக்கியப்படுத்துறதுக்கு முன்பாகவே பிசாசு சில காரியங்களை முக்கியப்படுத்தி உங்கள் இருதயத்தை அதை அதனால் நிரப்பி வச்சுருந்தான். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது இவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன செய்வாங்கன்னா, சில வாலிபர்கள் சில பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போவே அவங்க கற்பனை திட்டமிடுவாங்க, எப்படியாவது வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சிடணும், அந்த வேலை கிடச்சினா அந்த வேலையிலேருந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், இப்படி நான் இந்த லெவலில் மாறணும், நல்ல ஒரு பென்ச்சு கார் வாங்கணும், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல மற்றவங்கள மாதிரி நம்ம நினைச்சிடணும், ஜாம் ஜாம்னு வாழும். அல்லேலூயா. அதெல்லாம் அவசியம். நான் சொல்ல வந்த காரியம் இதெல்லாம் நீங்கள் அதை நாடி போக வேண்டாம், அதுக்கு பின்னாடி ஓட வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்கு பின்னாடி போங்க. கர்த்தர் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் அதை முன் வைத்து ஓடுங்க, இவைகள்லாம் பின்னாடி வரும். எஸ் நம்புறீங்களா? அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இதை விட்டுட்டு உண்மையானதை விட்டுட்டு நிஜத்தை விட்டுட்டு போலியை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இதுதான் நிஜ நிஜம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதுதான் வேதனை. நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது? ஆமே. உன் நம்பிக்கை எது மேலே இருக்குது? நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஒரு தவறான இமாஜின் கற்பனை பண்ணாதீங்க, தேவையற்றதாக கற்பனை பண்ணி அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும், அதுதான் உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரும், தேவன் மேலே உள்ள நம்பிக்கையே சீர்குலைக்க வச்சிடும். அல்லேலூயா, ஆமென். பெரிய ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷன் எலியா, எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறாரு, தேவனுக்கு முன்பாக நின்று 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார், ஒரே ஆளாக இருந்து கொன்று போட்டார். ஆனால் அந்த கொன்று போட்ட செய்தியை ஏசபேல் கேட்டது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாங்க, நாளைக்கு இந்நேரம் ஓன் தலை இந்த 450 பேருக்கு செய்தது போல நான் உனக்கு செய்யாமல் போனால் என் தேவர்கள் அதற்கு அதிகமாகவும் அதுக்கு அடுத்தபடியாக செய்யக்கெடுவார்கள்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்னதுமே இதை கேட்ட எலியா அதை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டார், இமாஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவங்களை எப்படி கொன்னமோ அது போல என் தலை, இவங்களை எப்படி கொன்னமோ அது போல என் தலை, இப்படி அந்த தவறான கற்பனை உள்ள வர வர இவனுக்குள்ளே பயம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இதே இயேசுபலுக்கு முன்பாக நின்று பேசினவேன், ஆகாப்புக்கு முன்பாக நின்று பேசினவேன், இப்போ அந்த இயேசுபலை பார்த்து பயந்து பெயர் சபா வளர்ந்தது ஓடிட்டார். கிட்டத்தட்ட சுதந்திரம் தான்ல இருந்து பெயர் சபாவுக்கு போயிட்டார், இமயத்திலேருந்து குமரிக்கு போன மாதிரி, அதாவது இமயம் முதல் குமரி வரும் சொல்லுவாங்க பாருங்க, அதை மாதிரி இந்த சைடு தொடங்கி அந்த சைடு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். இந்த பயத்துக்கு காரணம் என்ன? நம்ம நம்பிக்கையை சீர்குலைக்கிறது சுதந்திரம், இந்த தவறான இமாஜின் கற்பனை. தவறான இமாஜின் கற்பனை தான் நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய நம்பிக்கை என்ன செய்கிறது, சீர்குலைக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சீர்குலைச்சனால ஓடி போயிருக்கிறான். இப்போ தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே வந்ததும், எலியாவுக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ள வரப்பட்டதும் எலியாவை பார்த்து சொல்றாரு, எப்பா இது உன் முடிவில்லை, நீ எழுந்து நின்று நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கு இதோட முடிவு நீ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, இது உன் முடிவில்லை, நீ இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, நீ இன்னும் வெகு தூரம் ஓடணும், நீ இன்னும் போகணும், ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், உன் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், ஒரு அகசிய ராஜாவை இதுக்கப்புறம் நீ அபிஷேகம் பண்ணணும், அது அந்த ஸ்தானத்தில் எகுவோ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மூன்று வகையான கட்டளைகளை கொடுறாரு. அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இயேசுபேலுக்கு முன்பாக பயந்து போனவே தேவனுடைய வார்த்தை வந்ததுமே இந்த தேவனுடைய வார்த்தையும் பலனினால் சொதுரோ அதே ஓரே பர்வதம் மட்டும் நடந்து போயிட்டு திரும்ப இயேசுபேலுக்கு முன்பாக நின்று சொதுரோ தைரியமாக தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீ உன் சொத்து பக்கத்தில் இருக்கிற இந்த நாவாப், அந்த சொத்துற பக்கத்தில் இருக்கிற அந்த வேலைக்காரன் செய்த போல் நாவாப் என்கிற அவனுடைய திராட்சை தோட்டத்தை ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு ஏமாற்றின சம்பவத்துக்கு அவர் போய் சொல்கிறாரு, நாளைக்கு இதே போல் நீ இதே கீழே விழுந்து சாவ, உன்னுடைய ரத்தம் அந்த சுவர்கள் மேலே வடியும், அதை நாய்கள் வந்து நக்கும், அதை நான் என் கண்கள் காண்கிறது என்ன பண்ணார், தைரியமாக சொன்னார். இந்த தைரியம் எங்கே வந்துச்சு, இந்த நம்பிக்கை எங்கே வந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள வார்த்தையை அதிகமாக நேசிப்போம், வார்த்தையை அதிகமாக வாசிங்க, வார்த்தைக்காக நேரம் செலவழிங்க, வார்த்தைக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்க, அர்ப்பணிங்க. ஒரு நீங்கள் அர்ப்பணம் செஞ்சால் தான் ஸ்தோத்திரம், வார்த்தையை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வார்த்தை உள்ள வர 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 தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வர வர ஒரு புதிய பலன் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். மகிமையின் கண்களினால் அவரை பார்க்கலாம், ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல அப்போ நம்பிக்கையை சீர்குலைக்கிறது ஒரு தவறான இமாஜின் கற்பனை, தவறான கற்பனைகள் சீர்குலைக்கின்னு சொன்னேன். அதே போல் எது முக்கியம் என்றால் கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தரை முக்கியப்படுத்துங்க, எதையும் சாய்ந்து நம்பிக்கொண்டுறாதீங்க, தேவையற்றதை உள்ளே வைக்காதீங்க. அதை ஒரு காரியமாக சொன்னேன், தேவையற்றதை உங்கள் மனசில் வச்சுட்டு தேவையானதை புறம்பே தள்ளிடுவாங்க, எது அவசியமானதோ அதை வேண்டான்னு வச்சுருப்பாங்க, எது அவசியம் இல்லாதோ அதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா.
அது உங்க இருதயத்தை அதனால நிரப்பாதீங்க. அவசியமானவைகளினால நிரப்புங்க, முக்கியமானவைகளினால நிரப்புங்க. அல்லேலூயா. முக்கிய மற்றதினால உங்க நாள் என்ன செய்ய வேண்டாம், நிரப்ப வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். ஸோ அதே இதில் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது. அதில் சொல்லப்பட்டிருக்கு 28 அதிகாரத்தில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 28:25 பெருநெஞ்சன் வழக்கி குழவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, 22:19 உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கணுமா? கர்த்தர் மேல இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. ஆமே, இந்த நம்பிக்கையை தடை பண்ணுகிறத சொன்னேன், தவறான இமாச்சின் கற்பனை ஒன்று. அதே போல சோதரோ, கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுக்காம போனீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளாம போனீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளாம எது மேலேயே நீங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், உங்க நம்பிக்கை என்ன செய்யும், வீண் போயிரும். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. ஆமென். தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தான். கர்த்தர் நிச்சயமா என்னை சந்திப்பா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் இவ்வளோ என்னுடைய அலைச்சல்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். என் அலைச்சல்கள்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். கர்த்தரை திரும்பவும் மகிமையில் நிறுத்துவான். அவன் தன்னுடைய நம்பிக்கையில பாக்குறான் பாருங்க. அதே போல் நாமும் கூட மற்ற எது மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதுல வாஸ்தவமே 23 கூட வாஸ்தவமே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வசனத்தை தெரியப்படுத்துறாரு, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒரு நாள் நம்பிக்கை என்ன செய்யாது, சீர்குலைந்து போகாது. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஆப்ரகாமுடைய காலத்தில் ஆப்ரகாம் வந்து ஆரம்பத்தில் கர்த்தரை நம்பினா, ஒரு பஞ்சம் ஒரு போராட்டம் வந்ததுமே உடனே எங்கே போயிட்டார், எகிப்தை நோக்கி ஓடிட்டார். எகிப்தில் போயிட்டு அங்கே போய் தேவையற்ற காரியங்களை சந்தித்து வந்தார். அவருடைய மகன் ஈசாக்கு அவர்களுடைய காலத்திலே ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்ததும் அவர் உடனே சொன்னார், கர்த்தர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே நாங்கள் போகவா வேண்டாமா? அவர் சொன்ன, இந்த தேசத்திலேயே குடியிரு. அல்லேலூயா. அவர் கண்ணுக்கு முன்னாடி பஞ்சம் இருந்தாலும் பஞ்சத்தை பார்க்கல, கர்த்தரை பார்த்தாரு. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு முன்பாக எதெல்லாம் தடைகள் இருக்கோ, தடைகளை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கர்த்தரை பாருங்க. ஈசாக்குக்கு முன்பாக தேசம் எங்கு பஞ்சம், அங்கே வசனம் போட்டிருக்கு, அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. அவன் இருந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. அங்கெல்லாம் தண்ணி இல்லை. எகிப்து தேசத்தில் போகலாம், அங்கெல்லாம் நைல் நதி ஓடுது, அங்கே நல்லா செழிப்பான தேசமாக இருக்குது, அங்கே போய் பஞ்சத்தை பொழைச்சிக்கலாம், நம்முடைய ஆடு மாடுகள்லாம் எது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யோசிக்கிறாரு. ஆனால் யோசித்தாலும் ஏற்கனவே நம்முடைய தகப்பன் அவமானப்பட்டார், அங்கே பட்ட கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சதுனால இவர் திரும்ப என்ன செய்யலாங்க, கர்த்தர்கிட்ட போய் கேட்டார், போகவா வேண்டாமா? அல்லேலூயா. கர்த்தர் போக வேண்டான்னு சொன்னதுமே, இங்கே இரு, நீ இங்கே குடியிருன்னு சொன்னதுமே, இந்த தேசத்திலேயே குடியிரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னதுமே, அதே தேசத்தில் பஞ்சமே தெரியாமல் கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் உணவளிக்கிறவர். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டு செயல்பட்டோம்னாலே பிரச்சனையே வராது. அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென். தேசமெங்கும் பஞ்சம், எலியாவுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, அப்படி தானே? எலியாவை பாருங்க, அந்த சோதரன் கேரித்த ஆற்றண்டையில் அங்கேயும் ஒளிந்திருக்கிற, அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற வரைக்கும் காகம் என்ன செஞ்சிட்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. காகத்து மூலமாக போஷிச்சாரு. அதுக்கப்புறம் தண்ணி, அவருக்கு தண்ணி பிரச்சனை வந்ததுமே உடனே எங்கே கொண்டு போயிட்டாருனா, ஒரு விதவை வீட்டில் கொண்டு போனார். அப்போ பஞ்சம் யாருக்கு கிடையாது? கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு பஞ்சம் இருக்காது. தேசமெங்கும் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க வீட்டில் பஞ்சம் இருக்காது, நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தரை தான் நம்ம நம்பிக்கை என்ன செய்யணும், வைத்திருக்கணும். கர்த்தர் மேலே தான் நம்ம முக்கியமானதுக்கு இடம் கொடுங்க. எல்லாவற்றுக்கும் எதுக்கோ இடம் கொடுத்துட்டு கர்த்தருக்கு இடம் இல்லாமல் போயிடாமல், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதன்மையான இடங்களை கொடுத்து பாருங்கள். காலையில் எழுந்ததுமே, காலையில் எழுந்ததுமே முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். அநேக நேரத்தில் நம்ம மாறி போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஒரு காரியம் சொல்கிறேன், நமக்குள்ளே வந்து ஆவி, ஆத்மா, சரீரம், அப்படி மூன்று உண்டு. நம்புறீங்களா? சரி, உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். சரீரம், ஆத்மா, ஆவி அப்படிச்சுக்கோங்க.
இப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் மாற்றி போட்டோம்னா ஆவி ஆத்மா சரீரம், சரீரம் ஆத்மா ஆவி. இப்போ நமக்கு கண்களுக்கு முன்பாக சரீரம் தெரியுது, கண்களுக்கு முன்பாக என்ன செய்யுது, சரீரம் தெரியுது. அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரியாதது என்னென்னா ஆத்மா. கண்களுக்கு என்ன செய்யலை, ஆத்மா தெரியலை. அதுக்குள்ளே இருக்க ஆவி நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐஸ்வர்யவானும் லாசரும் அந்த சம்பவத்தை நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 16 அதிகாரம் நினைக்கிறேன், லூக்கா 16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 16 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், இந்த லாசர் வந்து மரித்தார், அதே போல் அந்த ஐஸ்வர்யவானும் மரித்தார். ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னா, லாசர் வந்து ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டார். லூக்கா 16 அதிகாரம் நினைக்கிறேன், 16-18 தெரியல, அதில் சொல்லப்பட்டிருக்கும். லாசர் வந்து ஐஸ்வர்யவானுடைய மடிக்கு, அந்த ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டார். ஐஸ்வர்யன் வந்து பாதாளத்துக்கு போயிட்டான். சரி, இப்போ இவங்களுடைய சரீரம் அடக்கமானப்பட்டு தான் இல்லை சரீரத்தோடு போனானா, உங்களுக்கான கேள்வி. அல்லேலூயா, ஆமென். இது எல்லார்ட்டையும் கேட்டு கன்சல்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாம் ஒருவேளை தூரத்தில் இங்கே இணைஞ்சிருக்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியல, உங்களை பார்த்து கேட்க முடியல, நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு காரியம் சொல்கிறேன், இவன் சரீரத்தோடு போனானா இல்லை சரீரம் இல்லாமல் போனானா. இப்போ பாருங்கள், மறித்து அதில் வசனம் போட்டிருக்கு, வாசி பாருங்கள். அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், 17 வசனம் நினைக்கிறேன். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்தன் இருந்தான். பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே இருக்கிற ராசரையும் கண்டான். இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாள் சொல்றேன், லிஸ்ட் படி சொல்றேன். இப்ப சரீரத்துல என்னென்னலாம் இருக்கு, சரீரத்துல என்னென்னலாம் இருக்கு, 5 புலன்கள் இருக்கு. அதாவது வாய், கண், மூக்கு, செவி, சரீரம் எல்லாம் சேர்ந்தது 5 புலன்கள். நம்ம 5 புலன்கள் நினைச்சோம் இருக்கிறோம். இப்போ அந்த சரீரம் மறித்து போச்சு, யாருக்கு, ஐஸ்வர்யனுடைய சரீரம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு போட்டிருக்கு. அடக்கம் பண்ணப்பட்டவன் அதுக்கப்புறம் பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுறான், அவன் கண்களால் பார்த்தான்னு சொல்லப்படுது. அப்போ செத்தவனுக்கு எப்படி கண் வந்துச்சு, ஆத்மாவில் போனானா. ஹலோயா, ஆமென். சோத்ரம், இன்னும் சிலவர் அநேகர் உள்ளத்துக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. சரி, நீங்கள் ஆத்மாவில் போனா இல்லை ஆவியில் போனா, ஆத்மாவில் போனான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னொரு கேள்வி இருக்கு. அடுத்து கீழே பாருங்க, அவன் என்னுடைய உன் நாக்கு நுவினால கொஞ்சம் தண்ணியை நினச்சி என்னுடைய நாக்கில் என்ன செய், ஒரு சொட்டு என்ன செய் அப்படி சொல்கிறான். அப்போ அவனுக்கு தாகம் உண்டாகுது. அப்போ அவனுக்கு சரீரம் இருந்துச்சா இல்லையா, ஆத்மாவுக்கு எப்படி தாகம் உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்கு, அவர் இன்னும் சொல்கிறாரு தாகம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறான் இன்னும் வேதனைப்படுறான் ஆத்மாவில். அதாவது சரீரத்தில் வந்து 5 புலன்கள், ஆத்மாவில் என்ன இருக்கும்னா விருப்பங்கள், நினைவுகள், ஆசைகள்லாம் அடங்கியது தான் ஆத்மா. இப்போ ஆத்மாவில் இருக்கிறது அவனுக்குள்ள வெளிப்படுத்தி என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே வந்துட்டேன், என் சகோதரன் இங்கே நினைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, கொடி அவங்களும் இந்த இடத்துக்கு நினைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறான், ஒரு வேண்டுதல் வைக்கிறான். ஹலோயா, ஆமேன். நான் எதில் போனாலும் சொல்லி நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன், விளக்க நேரம் இல்லை. நான் அந்த வாக்குத்த செய்தி அடுத்ததுனால இதில் ஏசை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் சித்தமான ஒரு நாள் ஆவி ஆத்மா சரீரம் சொல்லி உங்களுக்கு நான் கொஞ்சம் சுத்தின விளக்கமாக கூட நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போ பாருங்கள், அவன் ஆண்டவர் எப்படி சிருஷ்டிப்பு சிருஷ்டித்தார்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லும் போது உங்களுக்கு புரியும் எப்படி சிருஷ்டித்தார்னா, முதல்ல நம்மளாம் ஆவியாக இருந்தோம். ஆவி அதாவது நம்முடைய ஆவி வந்து கர்த்தர் தந்து தீபமாக இருக்கிறது. தீபமாக ஒரு நாள் நம்ம ஆவியாக கர்த்தருடைய சன்னிதியில் இருந்தோம். ஆவிக்கு எப்படி இருக்கும்னா, ஆவிக்கு வந்து கண்கள் உண்டு, ஆவிக்கு வந்து காதுகள் உண்டு, சரீரம் எல்லாமே அந்த ஆவியினுடைய சாயலில் தான் சரீரம் உண்டாக்கப்பட்டது. ஆவி எப்படி இருக்கோ அதே போல தான் சரீரத்தை என்ன பண்ணார், உண்டாக்கினார். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குடைய அப்படியே சுவாத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செஞ்சார், உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனுடைய தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியாக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு கண்கள் காது இருக்கா இல்லையா. அல்லேலூயா, அதே தான் அவர் சாயல தான் உங்களை இணைஞ்சிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. இந்த ஆவிக்கு ஒரு சரீரம் வேணும், அதுக்காகத்தான் அந்த சரீரம் கொடுத்துருக்காரு. ஆனால் பிசாசு என்ன ஐடியா பண்ணுறான்னா, இந்த சரீரம் ஆகி இந்த 5 புலன்கள் வழியை கெடுத்து, கண், காது, வாய், மூக்கு, இன்னும் சரீரம், இது மூலமாக அவன் கெடுத்து, இது மூலமாக ஆத்மாவுக்குள்ளே போகிறான். ஆத்மாவையும் கெடுத்து, கடைசியாக ஆவியும் கெடுத்து, முழுமையாக பாதாளத்துக்கு என்ன பண்ணியிருந்தான், கொண்டு போயிருந்தான் அவன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருனா,
ஆவியில முதல்ல நம்ம விடுதலை ஆக்குறாரு. ரோமரி புஸ்து சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஆவியினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆவியிலே நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில நம்மளை ரட்சித்து ஆவியில கர்த்தர் உள்ள வந்து நம்ம ஆத்மாவை தொட்டு நம்ம சரீரத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஆவி பலன் அடைஞ்சினா, நம்ம ஆவி பலன் அடைஞ்சினா சரீரம் தோற்று போகும், சரீரத்தின் கிரியைகள் எல்லாம் தோற்று போகும். ஆவி பலன் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில ஒரு பலன் உண்டாகணும். ஆவியில நிறைந்து செபிக்கணும். ஆவியில நீங்க அதிகமான தேவனுடைய வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஆவிக்கு எதெல்லாம் சொந்தம், அது உணவுனா, அதாவது வசனம், இந்த வசனம் வந்து ஜீவ அப்பம். இந்த வசனம் என்னது? ஜீவ அப்பம். இதை புசிக்கணும். இது தேவனுடைய மண்ணா, இதை புசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர், அதை நீங்க குடிக்கணும். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீரும் இந்த ஜீவ அப்பத்தையும் நீங்க புசிச்சீங்கன்னா, அது மாத்திரமின்றி அதே போல பரிசுத்த, அதாவது ஜீவ தண்ணீர், அதே போல திராட்சை ரசம், திராட்சை ரசம் குடிக்கணும். இது திராட்சை ரசம் வந்து தேவனுடைய ரத்தத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுல ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யும்? அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்றேன். அந்நிய பாஷை அதிகமா பேசுங்க, அந்நிய பாஷையில அதிகமா பேசி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவி பலன் அடையும். உங்க ஆவியில ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஆவி பலன் அடைஞ்சினா ஆத்மாவும் பலன் அடையும். உங்க ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்ந்திருப்பாயாக. அல்லேலூயா. அப்படி சொன்னது போல நம்ம ஆத்மா வாழ்ந்திருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நான் சொல்ல வந்த காரியம், கர்த்தர் நம்பிக்கையை உள்ள விதைச்சு வச்சிருக்கிறாரு, நமக்குள்ள விசுவாசத்தை உள்ள விதைச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நிரம்ப நிரம்ப நமக்குள்ள விசுவாசத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? மேலும் மேலும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வேத வாசிப்பை குறைக்காதீங்க. தேவனோடு கொடுக்குற ஐக்கியத்தை குறைக்காதீங்க. அதை நீங்கள் குறைக்க குறைக்க ஸ்தோத்திரம், உங்கள் சரீரம் ஜெயம் எடுக்கும். சரீரம் ஜெயம் எடுக்கக்கூடாது, ஆவி ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு. ஆமென். அப்போ நான் மூன்று காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஸ்தோத்திரம், தவறான கற்பனைகள் ஸ்தோத்திரம், இமேஜின் உங்கள் நம்பிக்கையை வீணடிச்சு வச்சிரும். அதே போல ஸ்தோத்திரம், கர்த்தர் கூட இல்லைனா, கர்த்தர் உங்க கூட இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? வீணடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம். நான் மூன்றாவது சொல்றேன் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நம்பிக்கை உங்களுடைய ஆவி பலன் அடையணும். உங்க ஆவியில ஒரு பலன் உண்டாகணும். ஸ்தோத்திரம். யார் சொல்ற வார்த்தையை உள்ள போடாதபடி, நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்படி உங்க ஆவியில நாளுக்கு நாள் பலன் அடைங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து வரட்டும். அல்லேலூயா. உள்ளான, அதான் ஆண்டு இவர் பவுல் சோமன் கூட ஜோமன்றாரு, கர்த்தர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தருள்வாராக அப்படி சொல்லி ஜோமன்றாரு. அல்லேலூயா. ஆமேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமாகவே இந்த மாதத்தில் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரே நம்பிடுங்க. கர்த்தரை ஒன்று சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, தவறான இமேஜின் கற்பனைகளை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன், உங்கள் இருதய முழு தேவ வசனத்தினால நிரப்பிடுங்க. தவறான வேறதையோ நிரப்பி உள்ள நிரம்பாதபடி தேவனுடைய வசனத்தை உள்ள நிரப்பிடுங்க. அது உங்களை பலனடைய செய்யும், பலனடைய செய்யும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி நம்ம கண்களை மூடலாம், கண்களை மூடலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அடைந்த தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம் கதாவே. இந்த நாள்லேயும் கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களா ஆண்டவரே? கதாவே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சபா ஸ்தோத்திர இதுவரை பின்தொடர்ந்து வந்த உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால சகலமும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரையே நம்பியிரு, நீ கர்த்தரையே நம்பியிரு. அது தாமதித்தாலும் வரும், அது தாமதித்தாலும் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாகவே வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதோ பிரயாசப்பட்டோ நிரம்பாத என் படகை நிரம்ப செய்தாரே. இரவு முழுவதோ
பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரம்ப செய்தாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை ஸ்தோத்திர ஆண்டவரே ஆமே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களப்பா எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் அப்பா அவங்களுக்கு விரதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை வான மண்டலத்தின் சேனைகளை எல்லாம் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அவங்க செய்கின்ற வேலையை ஆசீர்வதிங்க இந்த மாதம் முழுதும் உடைய நன்மையும் கிருபையும் பின்தொடர செய்யுங்கப்பா அப்பா உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களப்பா அவர்களை சப்பா உண்மையே சார்ந்து உண்மையே நம்பி வாழ கத்திரிங்க உதவி செய்தலும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல பலவீனங்களையும் மாற்றிடலுங்க ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் இந்த மாதம் முழுது ஒரு புதிய கடிந்து அற்புதம் செய்தாகட்டும் உங்கள் கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க சகல துதி கன மகிமை எல்லாம் உமர் ஊருக்கே செலுத்துகிறோம் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் Thank you.